வெல்கம் டு சொல்றதுக்கு ஒண்ணும்ல. இது நம்ம ஷோ சினிமினி. இந்த ஷோல கார்த்தி, ஜோதிகா, சத்யராஜ் இவங்க நடிச்ச தம்பி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போறோம். கிஸ்யம் பாபநாசம், இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஜீத்து ஜோசப் தான் தம்பி படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் காணாமல் போயிடுறான். அவன் கோவாவில் இருக்கிறதா போலீஸ் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த காணாமல் போன பையன் யாருன்னு பார்த்தா அவர் தான் ஹீரோ கார்த்தி. அவர் கோவாவில் பக்கா ஃப்ராடு. அங்கே வர டூரிஸ்ட் எல்லாரையும் ஏமாற்றி அதன் மூலமாக சம்பாரித்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரை போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் அவர் கொலை பண்ணுறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுறாங்க. சத்யராஜ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஜோதிகா ரஃப் அண்ட் டஃபாக வராங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ கார்த்தியும் அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஃப்ராட் பண்ணி ஊரை ஏமாத்துறதும் சரி, சென்டிமெண்ட் சீன்லையும் சரி, செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த படம் பாபநாசம் படம் மாதிரியே செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதுவும் கார்த்தி ஜோதிகாவோட தம்பியாக இல்லையா அப்படின்னு ட்விஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அதிகமாகவே இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் ஏன் காணாமல் போனான், இப்போ வந்திருக்கிறது உண்மையான தம்பி தானா, இல்லை ஏமாத்துறதுக்காக வேறு யாரும் வந்திருக்காங்களா, அவர் ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இதுக்கு மேலே சொன்னால் அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.